போரின்போது தடை செய்யப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தியதாக இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவதாக பாலஸ்தீனம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்து பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை வெளியிட்டிருக்கிறது. காலனித்துவ மனப்பான்மையோடு போராளிகள் மீது தாக்குதல் நடத்துவதாக பாலஸ்தீனம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அல் சவியா நகரத்தில் இஸ்ரேலின் தாக்குதலில் அப்பாவி மக்கள் பலியாகியிருப்பதாகவும் பாலஸ்தீன தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட ஆயுதத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேல் மீது பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. மேலும் அல் சவியா நகரத்தில் இஸ்ரேலின் தாக்குதலில் அப்பாவி மக்கள் பலியாகியிருப்பதாகவும் பாலஸ்தீன அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இன்று வரை ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் அமைப்பினர் மாறி மாறி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றுவேல், தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவதாக பாலஸ்தீனம் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. முன்னதாக இஸ்ரேல் வந்து வென் பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தியதாக சொல்லப்பட்டிருந்தது. வேறு என்னென்ன தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க? ஆனந்தி, ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான இந்த போரில் இஸ்ரேல் ராணுவம் 6வது நாளில் வெகு வேகமாக முன்னேறி வருகிறது. குறிப்பாக 51 கிலோமீட்டர் நீளமும் 21 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக பரப்பாக இந்த காசா பகுதி அமைந்துள்ளது. இந்த காசா பகுதியை சுற்றி 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தற்போது முற்றுகையிட்டு வரும் நிலையில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களையும் போர்க்குற்றங்களையும் இஸ்ரேல் செய்து வருவதாக பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் ராணுவத்திடமிருந்து பயன்படுத்தப்படும் அனைத்து விதமான ஆயுதங்களும் சர்வதேச நாடுகளால், குறிப்பாக ஐநா சபையினால வந்து மனித உரிமை அமைப்பினாலும் தடை செய்யப்பட்ட ஒரு ஆயுதங்களாக உள்ளது. எனவே இது வந்து பெரிய போர்க்குற்றமாக கருதலாம். இந்த போர்க்குற்றத்தில் ஈடுபடும் இஸ்ரேலிய அரசின் மீதும் இஸ்ரேலிய ராணுவம் மீதும் சர்வதேச நாடுகள் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் காலனித்துவ மனப்பான்மையோடு போராளிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்கின்ற பெயரில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் பலியாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அல்சாவியா நகரத்தில் மீதான தாக்குதலில் இஸ்ரேலின் களியாட்டங்கள் மற்றும் குடிமக்களின் பலிவாங்குதல் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் என கூறும்போது நீங்கள் குறிப்பிட்டது போல அதிக செறிவுள்ள பாஸ்பரஸ் குண்டுகள், குறிப்பாக ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகள் என்பார்கள், அதை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஏவுகணைகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதிக செறிவு மிக்க ஏவுகணைகளை பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. கையெறி குண்டுகள் பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. தடை செய்யப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்துவதாகவும், விமானப்படை தாக்குதல் பள்ளிகள் மீதும் முதியோர்கள் வாழும் இல்லங்கள் மீதும் மசூதிகள் மீதும் விழுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவை அனைத்தும் போர்க்குற்றங்கள். அப்பாவி மக்கள் இறக்கிறார்கள். மருத்துவமனைகள் இதுவரை 12க்கும் மேற்பட்ட காசாவில் உள்ள கிளினிக்குகள் வந்து சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. 40க்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து முற்றிலும் சிதிலமடைந்துள்ளதாக பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அனைத்துமே மனித உரிமைக்கு மீறிய ஒரு போர்க்குற்றமாக கருதப்படும் இந்த சூழல்ல வந்து நவீன ஆயுதங்கள், குறிப்பாக தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வருவதாக பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது தங்கள் கருத்துக்களை கூறியுள்ளது. இரு தரப்பிலிருந்தும் இந்த நடத்தும் இந்த தாக்குதல்ல ஏராளமான மக்கள் உயிரிழக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் இஸ்ரேல் அதற்கு தயாராக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு மேற்கத்திய நாடுகள் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இஸ்ரேலுக்கு? அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஹமாஸ் அமைப்பை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தும் வரை எங்களுடைய போர் தொடரும் என இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி அறிவித்துள்ளார். இஸ்ரேலில் தற்போது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு என்ன அர்த்தம் என்னவென்றால், தற்போது நடக்கும் இந்த போர் நிலை என்பது
அனைத்துமே வந்து பெஞ்சமின் நெதன்யாகுவின் அவருடைய உச்சகச்ச ஒரு சக்தியை காட்டுகிறது. அவருடைய ஒரு செயல்பாடும் அவருடைய ஒரு குரலுக்கும் ராணுவம் கட்டுப்படும் என்கின்ற ரீதியில வந்து தெரிவிக்கப்படுற நிலையில மேற்குலக நாடுகள் அனைத்துமே பாலஸ்தீனர்களுக்கு, அதாவது ஹமாஸ் போராளி அமைப்பை முற்றிலுமாக ஒழிப்போம் என தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் வந்து பாலஸ்தீனத்தை பொறுத்தவரை, அந்த நாட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் பல ஆதரவு தெரிவித்துள்ளன. போர் நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என எகிப்து, ஈரான் போன்ற நாடுகளும் கூறியுள்ளன. இஸ்லாமிய கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள 61 இஸ்லாமிய உறுப்பு நாடுகள் அனைத்தும் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியுள்ளதாகவும், அதில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் ராணுவம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், பாலஸ்தீன அகதிகளுக்கான முகாம்களை ஏற்படுத்தவும், அவர்களுக்கு உணவு, உடை, குடிநீர் போன்ற அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காகவும் உறுதிமொழி எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் காசா நகரின் மீது இஸ்ரேல் ராணுவம் உக்கிரமாக ஒரு தாக்குதலை நடத்தி வருகிறது. 42 மணி நேரத்திற்கும் மேலாக இஸ்ரேலினுடைய விமானங்கள் காசா நகரத்தின் மீது பறந்து வரும் நிலையில, தற்போதைய ஒரு சூழல்ல போரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பில் மேற்கு நாடுகள் இல்லை என்பதைத்தான் தற்போதைய இந்த நிலவரங்கள் உணர்த்துகிறது. ஆனந்தி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. பாலவெற்றிவேல்.